விழிப்புணர்வு வணக்கம். மகத்தான மாற்றங்கள் என்ற தலைப்பில் இன்றைக்கு சுவிட்ச் வேர்ட்ஸ் பார்ட் 4. உலகமெங்கும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் இந்த ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்தி உலகமெங்கும் இருக்கக்கூடிய மக்கள் ஆழ்மனதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு வெற்றியை பெற்றுக்கொண்டு வருகிறார்கள். இது சுவிட்ச் வேர்ட்ஸ்னு பயன்படுத்தப்படுகிறது. இது வந்து உலகமெங்கும் பல்வேறு நாடுகளில் பயன்படுத்தப்படுகிறது. இந்தியாவிலும் மேட்டுக்குடி மக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பணக்கார மக்கள் அனைவரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு நுட்பமான ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதை நாமும் பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்தலாம். இன்றைக்கு என்ன மாதிரி சுவிட்ச் வேர்ட்ஸ் அப்படின்னு, எனக்கு இந்த ஜாதகத்தில் பூர்வ புண்ணியம் சரியில்லை, அதனால் கஷ்டமாகவே இருந்துக்கிட்டு இருக்கு, என்னுடைய பாரம்பரியத்தில் செஞ்ச கர்மா எனக்கு சிரமத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது, இது மாதிரியே நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கிறத பார்க்க முடியும். இதற்காக பல்வேறு செலவுகள் செய்து கொண்டு ராமேஸ்வரம், காசி, கயா இது மாதிரி இடங்களுக்கு போயிட்டுருப்பாங்க. பார்த்திங்கன்னா அது மாதிரி போகிறது அவரவர்களுடைய விருப்பம். ஆனால் நம்ம போக முடியாதவங்க வந்து எந்த மாதிரி சுவிச் போர்ட்ஸை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதான் இந்த சுவிட்ச் போர்ட்ஸோட முக்கியமான ஒரு விஷயம். இந்த சுவிட்ச் போர்ட்ஸை எப்படி நாம் பயன்படுத்துவது அப்படின்னா, முதல்ல 3 முறை ஆழமாக மூச்சை இழுக்கணும், உடம்பு முழுக்க பரவுறதா நினைக்கணும், மெதுவாக வெளியில் விடணும். அப்புறம் ஒரு 3 முறை மூச்சை ஆழமாக எடுக்கணும், வாய் வழியாக மூச்சை விட வேண்டும். இதை செஞ்சோன்னா மனம் அமைதியாகிவிடும். அப்படி ஆனதற்கு பிறகு இந்த விஷயத்தை நாம் சொல்லிக்கொண்டு வர வேண்டும். இன்றை அதற்கான 3 வார்த்தைகள் க்ளீன், கிளியர், குரோமோசோம். க்ளீன், கிளியர், குரோமோசோம். க்ளீன், கிளியர், குரோமோசோம். க்ளீன், கிளியர், குரோமோசோம். இதை நம்ம தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டு வரும் பொழுது யாருக்கெல்லாம் இது மாதிரி பாதிப்புகள் இருக்குது, பூர்வ புண்ணியத்தில் பாதிப்பு இருக்குது இல்லை பாரம்பரியத்தில் பாதிப்பு இருக்குன்னா யாரெல்லாம் மனசில் நினைக்கிறீங்களோ அவங்க இந்த சுவிட்ச் போர்ட்ஸை பயன்படுத்தி கொண்டு வரும் பொழுது அவர்களுடைய அனைத்து கர்ம வினைகளும் தன்னுடைய ஆழ்மனமே அதை நீக்கும். ஏனென்றால் ஒவ்வொருடைய ஆழ்மனத்திலும் இறைவன் இருக்கிறார். வெளியிலிருந்து செய்கிற பரிகாரத்தை விட உள்ளுக்குள்ளேருந்து செய்யக்கூடிய விஷயங்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் கிடைக்கிறது என்பதை உணர்ந்துதான் வெளிநாட்டுக்காரர்கள் இந்த மாதிரி சுவிட்ச் போர்ட்ஸை பயன்படுத்தி தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு நுட்பமாக பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள். நாமும் இதே போன்ற நுட்பங்களை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையலாம் என்ற தகவலை தெரிவித்து, வரும் ஞாயிற்றுக்கிழமை 7/7 அன்று இறைசக்தி பயிற்சி வகுப்பு என்ற ஒரு பயிற்சி வகுப்பு, ஹீலிங் சம்பந்தப்பட்ட பயிற்சி வகுப்பு நம்முடைய மையத்தில் நடைபெறுகிறது ஈரோட்டில். யாருக்கேனும் விருப்பம் இருந்தால் அது குறித்த விவரங்கள் தெரிந்து கொள்ள, சுவிட்ச் போர்ட்ஸை உங்களுக்கு எந்தெந்த சுவிட்ச் போர்ட்ஸ் பயன்படுத்துகிறதோ அதை ஒரு நோட்டில் எழுதிட்டு தொடர்ச்சியாக அதை 108 முறை எத்தனை முறை எழுத முடியுமோ எழுதுங்க. சொல்ல முடிகிற இல்லைன்னா மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே வாங்க. இதை சொல்லிக்கிட்டே வர வர உங்களுடைய வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். இதற்கு எந்த விதமான செலவும் கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில் மகத்தான மாற்றம் ஏற்பட்டதில் என்னுடைய பங்கும் சிறிதாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் உங்களிடம் இந்த தகவலை பதிவிடுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், செல்வமும் செல்வாக்கும் பெருகட்டும், மகத்தான மாற்றங்கள் தூங்கட்டும் உங்களுக்கு. இன்றிலிருந்து நன்றி, வணக்கம்.